மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக நம்ம வந்து 100K ரீச் பண்ணியாச்சுப்பா. இதை பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே பேசுவோம், ஓகேவா? இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈவோ ஆக்சஸ் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கிறானுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேங்களா? இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கைரோஸ் கேரக்டர் எப்போ தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றியும் பார்த்துட்டு நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து 12th ரிசல்ட் இல்லையா, கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ மார்க் கம்மியாக வந்துச்சு, மார்க் அதிகமாக வந்துச்சு, மார்க் இவ்வளோதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அது ஜஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு அப்படி தான் வந்து இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, ஓகேங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது, இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 12th மார்க் அது ஒரு மார்க், அது ஒரு 10th மார்க் எப்படியோ அது மாதிரி 12th ஒரு மார்க், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆவீங்க. இப்போ தான் நீங்கள் லைஃபே ஆக்சுவலாக நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ அதனால் ஜஸ்ட் டேக் இட் ஈஸி, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100K ரீச் பண்ணியாச்சுப்பா, ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு 4-5 வருஷம் ஒரு பெரிய இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் இருக்குது. அது ஆக்சுவலாக இந்த 1 வீக்காக வர வீடியோ போடல இல்லையா, நிறைய பேர் அதை பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஓனா நான் வரேன், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த 100K ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாதிரி செம்ம எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றிலாம் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 100K ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சண்டே அன்னைக்கு, அதாவது சண்டே மார்னிங் 9:00 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். தவசி வாக்கம் மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு சிரிப்பு தான். ஓகே, ஆக்சுவலாக நான் சொன்னது சண்டே அன்னைக்கு மார்னிங் 9:00, ஓகேங்களா? பட் அது வந்து எந்த சண்டேன்னு நான் வந்து சொல்லலை, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த எப்படி சொல்கிறது ஒரு அண்டர் ரிவ்யூ மாதிரி போச்சுங்க. லைக் எப்படின்னா அந்த சில்வர் ப்ளே பட்டன் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்ததுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் அடுத்ததுலாம் டக் டக்னு வீடியோஸ் போட முடியல, ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு மார்னிங் 9:00 இந்த வாரம் உங்களுக்கு வந்து வீடியோ வரும். சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் வீடியோ, ஓகேங்களா? ஸோ கம்மிங் சண்டே 9:00 சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் வீடியோ வரும். ஸோ தவசி வந்து வாக்கு மீறலை, ஓகேங்களா? துளசி கூட வாசம் மறுநாள் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சொன்ன மாதிரியே சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வரும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. என்ன கொஞ்சம் டிலேவாயிருக்கு அந்த சண்டேன்றது அடுத்த சண்டேவாயிருக்கு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இந்த OB44 அப்டேட்லேருந்து ஈவோ ஆக்சஸ் அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிஸ்டம் கேம்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் அந்த டேட் ஆக்சுவலாக, ஓகேங்களா? நேற்றுக்கு வந்திருக்க வேண்டியது பட் ஒரு சில ரீசன்ஸால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலை, ஓகேங்களா? பட் இங்கே கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா சர்வர்லேயுமே வீக்லி மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், மந்த்லி மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் சேம் காஸ்ட் தான், கரெக்டாக? பட் இந்த ஈவோ ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு பாருங்கள், நேற்றுக்கு ஆக்சுவலாக எல்லா சர்வர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வர். இங்கே வந்துட்டு பாருங்களேன் அந்த M1887, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா GAD கொடுத்துருக்கானுங்க. 3 நாளைக்கு 70 ரூபா, 7 நாளைக்கு 95 ருபீஸ், 30 டேஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 290 ரூபா, ஓகேங்களா? அது வந்துட்டு சிங்கப்பூர் சர்வரில். அதுவே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து பங்களாதேஷ் சர்வர், ஓகேங்களா? இங்கே வந்துட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 EVO ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கானுங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் ரேட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. 3 நாளைக்கு 200 ரூபா, 7 நாளைக்கு 390 ரூபா, அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா போட்டிருக்கானுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா கன் ஸ்கின்ஸும் வந்து கொடுக்குறானுங்க. சிங்கப்பூர் சர்வரில் 2 கன் ஸ்கின் தான் கொடுத்தானுங்க ஈவோ ஸ்கின்னு. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5-6 ஸ்கின் வந்து இருக்குது, ஓகேங்களா? இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு போகல. இந்த ஈவோ ஆக்சஸை நீங்கள் வந்து 3 டேஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 டேஸ், அப்புறம் 30 டேஸ், இதில் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க, இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த எல்லா பெனிஃபிட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பானுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான மேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா பெட்டுமே ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, பட் இதில் ஆக்சுவலாக இந்த பெட்டு இந்த ஒரு பெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காணும், அப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்டோரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டோரில் வந்து என்னென்ன பெட்லாம் அவைலபிளாக இருக்குதோ அது மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இப்போ மாற்றிருக்கிறானுங்க, ஓகேங்களா? ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்
பார்த்தாலே தெரியும். இந்த எல்லா பெட்டுமே வந்து இருக்கும் இல்லையா, இதில் எந்தெந்த பெட்டெலாம் வந்து இருக்குதோ அதுதான் அங்கே வந்து இருக்கும். இதில் இல்லாத பெட்டெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்காது. ஸோ இதே சேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைரோஸ் கேரக்டருக்கும். ஓகேங்களா, கைரோஸ் கேரக்டர் இது வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்கல இல்லையா, கொடுக்கல ப்ளஸ் வந்து ஸ்டோர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த கேரக்டர் சைட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஸ்டோரில் இல்லாத கேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதில் வந்து இருக்காது. ஓகேங்களா, இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ ஆக்சஸ் உள்ள ரூல்ஸ். ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு சோரில் வந்துருக்குது, ஐ மீன் ரெண்டு சோரில் பாருங்கள் எல்லா சோரிலையும் வந்துருச்சு. ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி விடுறானுங்க கரெக்டாக. பட் நம்ம இந்தியன் சர்வரில் எவ்வளோ ருபீஸ்க்கு இதை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியலை. இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேம் மாதிரி தெரியுது. அதனால் இதை ஜஸ்ட் வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இது வேஸ்ட் தான். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீவ் டேஸில் இருப்பீங்க, வாங்கணும்னு தோணும், பட் வாங்குறது ஒரு சுத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதனால் இந்த சைடு பக்கமே வந்துடாதீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கைரோஸ் கேரக்டர் கூட கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அவதார்ஸு பேனர்ஸு இது மட்டும்தான் அந்த இந்த கேரக்டர் கூட ஃப்ரீயாக கொடுக்க போகுது. இந்த கேரக்டரே ஒரு பெரிய ரிவார்ட் அப்படின்றதுனால இது கூட மற்ற ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஜூன் மந்த்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் கோல்டு கொடுத்து வாங்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. இன்னும் மேபி ஒரு ஒன் வீக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கைரோஸ் கேரக்டர் நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் வந்து ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அது சம்திங் தான் மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதுக்கும் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, டோன்ட் வரி ஓகேவா. அண்ட் இதுக்கு இடையில ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் ஈவெண்ட் வந்து நமக்கு இந்த வருஷம் வந்துருக்குது. பார்க்குறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏன்னா பழைய ஃப்ரீ ஃபயர் மாதிரி இப்போ லைட்டாக ஃபீல் ஆகுது. எனிவேஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இல்லையா. ஓகே, இதில் அதாவது இந்த சம்மர் ஈவெண்ட்டை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயரில் அதிகமாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுக்குனே ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. அதில் டாப் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் ஈவெண்ட் தான், ஏன்னா அதில் அவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லைக் நமக்கு நேற்றுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கோல்ட் ராயல் மாதிரி ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஒரு பல ஓல்டு மெம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனிவேஸ் மக்களை நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம கேம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பண்டு ரெண்டு பண்டிலு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் ஸ்க்ரீன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது. இந்த ரிங் ஈவெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்பின் பண்ண முடியும். நமக்கு இந்த சம்மர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரிங் ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணுறதுக்கான வவுச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணிக்கலாம் இந்த ஈவெண்ட்டை ஓகேங்களா. அது மேபி ஒரு மூணு கொடுப்பானுங்க அவ்வளோதான், அது அது மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணிக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிங் மே 10 அன்னைக்கு நமக்கு இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்து வருங்க. இந்த எமௌண்ட் வந்து ஒரு புது எமௌண்ட்டுன்றதுனால எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டையே இந்த எமௌண்ட் வச்சு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேட் வீல் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது. ஸோ மே 10 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து வரும். மே எமோட் பார்ட்டி ஈவெண்ட் ரொம்ப நாள் அட்லீஸ்ட் இந்த மந்தில் கொண்டு வருவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க என்னாக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே 10 அன்னைக்கு வரும். இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கோலி எக்ஸமேட் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு செம்ம ஃபன்னியாக இருக்கும் அந்த கன் ஸ்கின். ஏதோ இந்த ஒரு கன் ஸ்கின் தான் அது. ஸோ ஃபைனலாக அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்துருச்சுங்க. ஸோ கம்மிங் மே 12 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் லக்கி ராயல் வந்து ஐ மீன் கேம்குள்ளே வரும். ஸ்பெஷல் லக்கி ராயல்லாம் நீங்கள் வந்து கோல்டன் ஸ்பின் பண்ண முடியாது, டைமண்ட் கொடுத்தா ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கன்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ கன்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க, அனிமேஷன் ஷோ வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு இந்த கன் ஸ்கின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாகம் ஸ்கின்னு அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூன் பாக்ஸ் இது மூணு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்ட்ஸாக இருக்கும். இது கூடவே மற்ற ஒரு சில ரிவார்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. பட் அதெல்லாம் இத்து போன ரிவார்ட்ஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மூணு முக்கியமான ஈவெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா ஒன் வீக்காக வீடியோ போடல இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருப்பீங்க கரெக்டாக. உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லணும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 மந்த்துக்கு மேலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டைசேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்துச்சு, யூடியூப்ல வந்து இன்கம் இல்லாமல் இருந்துச்சு கரெக்டாக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி புலம்பியிருப்பேன் நான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூலாம் வந்து சால்வ் ஆயிடுச்சுங்க. இப்போ அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிடுச்சு ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பெஸ்டான மொமெண்ட், பிகாஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் இருந்துச்சு. அதனால தான் வந்து லாஸ்ட் 1 வீக்கிட்ட வீடியோஸ் போட முடியல. அவங்க வந்து எல்லா வீடியோஸையும் இன்ச் பை இன்ச்சாக டெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வந்து வீடியோ வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தான், நமக்கு வர
இன்கம்ல பாதி உங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் வந்து இருக்க போகுது அப்படின்றத மறக்காதீங்க. இப்போ தான் வந்து என்ன பொருள் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் இன்கம் வர்றதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. ஸோ அது எப்போ வருன்றதெல்லாம் அது நம்மளால் வந்து சொல்ல முடியாது. லாஸ்ட் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 1 வாட்டி 3 மாதத்துக்கு 1 வாட்டி வரும். அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்பயும் இருக்கும் ஓகேங்களா. அதில் நான் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். எனிவேஸ் மக்களே, இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி தவசி வாக்கு இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் ரிவீல் வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு மார்னிங் 9 மணிக்கு வந்துடும். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம சேனல்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே, எனக்காக கங்க்ராட்ஸ் பண்ணவங்க, எனக்காக ஸ்டோரி போட்டவங்க, எனக்காக ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி ஓகேங்களா. ஸோ எனிவேஸ் மக்களே, இந்த ஒரு வீடியோவை நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிஒன். Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.